ஒரே ஒரு டிராஃபிக் ஜாம் உலக பொருளாதாரத்தையே ஆட்டங்கான வச்சிருக்கு. நாம லைஃப்ல பல பேர் டிராஃபிக் ஜாம மீட் பண்ணியிருக்கோம். மேபி நம்ம ஒரு 500 ரூபா மிஸ் பண்ணியிருக்கலாம், 1000 ரூபா மிஸ் பண்ணியிருக்கலாம், சில பேர் அவங்களுடைய ஜாபை கூட மிஸ் பண்ணியிருக்கலாம். ஆனா இந்த டிராஃபிக் ஜாம்னால உலக பொருளாதாரமே அடி வாங்கியிருக்கு அப்படின்னா நம்ப முடியுமா? அது என்ன டிராஃபிக் ஜாம் அப்படின்றத பார்ப்போம். உலக சரக்கு போக்குவரத்தின் முக்கிய வழிவாயிலாக விளங்குவது தான் சுயேஸ் கால்வாய். இந்த கால்வாய் மூலமாக தான் உலகத்தில் 12% சரக்கு போக்குவரத்து நடந்து வருகிறது. மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் இணைக்கும் இந்த சுயேஸ் கால்வாய் யூரோப்புக்கும் ஆசியாவுக்கும் இடையிலான சுருக்கமான கடல் வழி. இதற்கு மாற்று வழி பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவை சுற்றிட்டு கிட்டத்தட்ட 7000 கிலோமீட்டர் வந்து சுற்றி போகணும். அது ஸோ அதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த கால்வாயில் தான் இப்போது எவர்கிரீன்ற கப்பல் வந்து தரை தட்டி மாட்டிக்கொண்டது. இந்த டிராஃபிக் ஜாம்னால சுமார் 70,000 கோடி ஒரு நாளைக்கு லாஸ்ன்னு சொல்கிறாங்க. அமெரிக்க டாலர்ஸ் பார்த்தீங்கன்னா $9.6 பில்லியன், அதாவது ஒரு நாளைக்கு இவ்வளோ காசு வந்து லாஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் கணக்கிட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 40 கோடி அமெரிக்க டாலர்கள் லாஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2900 கோடி ஒரு நாளுக்கு வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு நாளும் இந்த கால்வாய் வழியாக மேற்கு நோக்கி செல்லும் போக்குவரத்தின் மதிப்பு 510 கோடி அமெரிக்க டாலர்கள், கிழக்கு நோக்கி போகும் மதிப்பு வந்து $450 கோடி. இதற்கிடையே திடீரென வீசிய பலத்த காற்றால் பாதை மாறி போன இந்த கப்பல் துரதிருஷ்டவசமாக தரை தட்டியது என்று சந்தேகப்படுவதாக எவர்கிரீன் மரைன் நிறுவனம் கூறியுள்ளது. கப்பலை மீட்கும் முயற்சியில் தொடர்ந்து துரித கதியில் நடந்து வருகிறது. அதே நேரத்தில் இந்த பணி முடிய இன்னும் அதிக நாட்கள் என அஞ்சப்படுகிறது. இந்த சுயேஸ் கால்வாய் வழியாக பெட்ரோலியம் தவிர துணி, கார்கள், ஆலை தயாரிப்புகள் போன்ற நுகர்பொருட்கள் இந்த கால்வாய் வழியாக தான் கொண்டு செல்லப்படுகின்றன. இந்த கப்பல் குறுக்காக திரும்பி தரை தட்டி கொண்டதால் அந்த வழியாக செல்ல வேண்டிய பிற கப்பல்கள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் கால்வாயின் இருபுறமும் 160 கப்பல்கள் தற்போது காத்து கொண்டிருக்கின்றன. இவற்றில் 41 பெரிய சரக்கு கப்பல்களும் 24 கச்சா எண்ணெய் கப்பல்களும் அடக்கம். இந்த நிலையில் தற்போது கப்பல்கள் காத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நாளின் தாமதத்தையும் சரி செய்ய 2 நாட்கள் தேவைப்படும் என்கிறார்கள் வல்லுநர்கள். ஆனால் இந்த மீட்பு பணியோ சில வாரங்கள் வரையில் கூட ஆகலாம் என்று மீட்பு பணியில் ஈடுபட்டவர்கள் கூறுகின்றனர். இதனால் ஏற்கனவே கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பொருளாதாரம் தற்போதுதான் மெல்ல மெல்ல எழும்பி வரும் நிலையில் சுயேஸ் கால்வாய் பிரச்சனை மீண்டும் உலக பொருளாதாரத்தை ஆட்டம் காண வைக்கும் என அஞ்சப்படுகிறது. இது மாதிரி மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள 4 பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.